$1 trillion பொருளாதாரம் என்ற இலக்கோடு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்படும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை 2030 ஆண்டிற்குள் $1 trillion பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையை நோக்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இதன் அடிப்படையில் ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு முதலீடுகளை ஈர்த்தார். இதன் தொடர்ச்சியாக சென்னையில் இன்றும் நாளையும் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 300க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் பெரிய முதலீடுகள் மட்டுமன்றி சிறு குறு மற்றும் நடுத்தர துறைகளிலும் முதலீடுகளை கவர சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டு நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு நிறுவனங்களுக்காக தனித்தனியே பெவிலியன்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் $1 trillion பொருளாதாரத்தை அடைவதற்கான செயல் திட்டத்தையும் வெளியிடவுள்ளார். மேலும் டான்ஃபண்ட் திட்டத்தையும் துவக்கி வைக்கவுள்ளார். இது உலக அளவில் பெரிய முதலீட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய உதவும். இதனை தவிர்த்து செமிகண்டக்டர் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி கொள்கை 2024, செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2024 இந்த மாநாட்டில் வெளியிடப்படுகிறது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் காலணி தயாரிப்பு, ஆடை தயாரிப்பு, போக்குவரத்து, செமிகண்டக்டர், ஏரோஸ்பேஸ், பாதுகாப்புத்துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு, எலக்ட்ரானிக்ஸ், வேளாண் மற்றும் உணவு, பொறியியல், மின்சார வாகனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அமர்வுகள் நடைபெறவுள்ளன. இதில் 170க்கும் மேற்பட்ட உலக புகழ் வாய்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன், மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், இந்திய வான்வழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் சோம்நாத் உட்பட தேசிய அளவிலும் பல்வேறு நாடுகளின் அரசு அதிகாரிகள், முன்னணி நிறுவனங்களின் தலைவர்கள், தலைமை நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் சிறப்புரையாற்றுகிறார்கள். சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வர்த்தக மற்றும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். 30,000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பதிவு செய்துள்ள நிலையில் 450க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கு கொள்ள உள்ளனர். சிங்கப்பூர், தென்கொரியா, இங்கிலாந்து, ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த மாநாட்டில் அதிகாரப்பூர்வ பங்கேற்பாளர்களாக உள்ளனர். மாநாட்டின் ஒரு பகுதியாக பல்வேறு துறைகள் சார்ந்த விற்பனையாளர்கள் மற்றும் வாங்குவோர்கள் சந்திப்பும் நடைபெறுகிறது. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதுவரை இந்தியா காணாத ஒரு அறிவு திருவிழாவாகவே இருக்கும் என்று தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களும் இளைஞர்களும் இந்த மாநாட்டை நேரில் காண வேண்டும் என்றும், மாநாட்டில் நடைபெறும் அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அவருக்கு மிகப்பெரிய நோக்கம். அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இந்த ஒரு மாநாடு அமையும். தென் தமிழகத்துக்கும் டெல்டாவுக்கும் தொங்கு மண்டலத்துக்கும் சரி, அனைத்து மேற்கு மண்டலத்துக்கும் சரி, அனைத்து பகுதிகளும் வட தமிழகத்துக்கும் மிகப்பெரிய முதலீடுகள் வந்து குவிய இருக்கின்றன. நமக்கு முதலமைச்சரோட நோக்கம் என்னன்னா, இது வெறும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு கொண்டு வரும், பெரிய வேலைவாய்ப்பு கொண்டு வரும். இந்த உலகத்திலேருந்து பல்வேறு இடத்துலேருந்து மக்கள் வரப்போறாங்க. அந்த அந்த நிபுணர்கள் இங்கே வரும்பொழுது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம பிள்ளைங்க நேரடியாக உட்காந்து கேட்கணுன்றது அவருடைய நோக்கமே. அதனால இந்த இவ்வளவு ஏற்பாடுகளும். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 5.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தமிழ்நாடு அரசின் தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.